நான் உங்க சுந்தர் சந்திரன். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா இகாமர்ஸ் எஸ்இஓ. ஸோ இகாமர்ஸ் இண்டஸ்ட்ரி பத்தி உங்களுக்கே தெரியும், நீங்க ஒரு ஆன்லைன் பிசினஸ் வச்சிருக்கலாம், ஆன்லைன்ல ஒரு பொட்டிக்கு வச்சிருக்கலாம், அதாவது சாரீஸ் விற்கலாம், இல்ல அப்படின்னா பெட் பெட் டாக்ஸ் அந்த மாதிரி ஃபுட் அவங்க அதோட ஃபுட் விற்கலாம். ஸோ இந்த மாதிரி இகாமர்ஸ் இண்டஸ்ட்ரி ரொம்ப வேஸ்ட் இண்டஸ்ட்ரி. சிம்பிளா சொல்ல போனோம் அப்படின்னா அமேசான் மாதிரியோ இல்ல பிளிப்கார்ட் மாதிரியோ இல்ல மிந்த்ரா மாதிரியோ அப்படி ஒரு வெப்சைட் வச்சிருக்கீங்க அப்படின்னா, ஸோ அதை எப்படி கூகுள் சர்ச் ரேங்கிங்ஸ்ல மேல கொண்டு வரது, எப்படி அதை ஆப்டிமைஸ் பண்றது அப்படின்றத இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் மேட்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா இகாமர்ஸ் எஸ்இஓல கீவேர்ட் ரிசர்ச். ஸோ இது நம்ம நார்மல் கீவேர்டு ரிசர்ச்சுக்கும் இந்த இகாமர்ஸுக்கும் ஸ்லைட் டிஃபரன்ஸ் இருக்கும். அதாவது பார்த்தீங்க அப்படின்னா இகாமர்ஸ் இண்டஸ்ட்ரியில இட்ஸ் மோர் ஆஃப் அ கமர்ஷியல் கீவேர்ட் ரிசர்ச் தேன் இன்ஃபர்மேஷனல் கீவேர்ட் ஸ்டப்ஸ். ஸோ இன்ஃபர்மேஷனல் கீவேர்ட்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹவு டு மேக் அ காஃபி, ஒரு காஃபி எப்படி போடுறது அப்படின்றத நம்ம கூகுள் அடிக்கணும்னு வச்சுக்கோங்களேன். அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா டபிள்யூஹெச் க்வெஸ்சன்ஸ் இதெல்லாம் மோஸ்ட்லி 90% வந்து அதெல்லாம் வந்து இன்ஃபர்மேஷனல் கீவேர்ட்ஸா தான் இருக்கும். ஏன்னா அங்க வந்து நம்ம ஒன்று தேடுறோம், எப்படி பண்றது இல்ல எப்படி அதை போடுறது அப்படின்ற மாதிரி தேடுறதுனால அது வந்து இன்ஃபர்மேஷனல் கீவேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். வேற இகாமர்ஸ் இண்டஸ்ட்ரிக்கு வந்து நம்மளுக்கு எது தேவைப்படும், எப்படி ஆப்டிமைஸ் பண்ணா நம்மளுக்கு நல்லா கன்வர்ஷன்ஸ் அதிகமாக கிடைக்கும் நம்ம வெப்சைட்டுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா கமர்ஷியல் இன்டென்ட் கீவேர்ட்ஸ். ஸோ கமர்ஷியல் இன்டென்ட் கீவேர்ட்ஸ் அப்படின்னா ஒன்றும் இல்லை, ஃபார் எக்ஸாம்பிள் பை ஷூஸ் இல்ல அப்படின்னா ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் டாமி ஹில் ஃபிகர் ஷூஸ் அப்படின்னு அடிக்கிறேன் சர்ச் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். டாமி ஹில் ஃபிகர் ஷூஸ் அப்படின்னு சர்ச் பண்றேன் அப்படின்னா அதை பத்தி நான் மோஸ்ட்லி வாங்கத்தான் போறேன், இல்ல அட்லீஸ்ட் நான் ஒரு வெப்சைட்டுக்குள்ள போய் அதை பார்க்கவாது போறேன் என்னென்ன மாடல்ஸ் வந்திருக்கு அப்படின்றது மாதிரி. ஸோ இதெல்லாம் தான் வந்து கமர்ஷியல் இன்டென்ட் கீவேர்ட்ஸ். ஸோ இதுல ஃபார் எக்ஸாம்பிள் பை டாமி ஹில் ஃபிகர் ஷூஸ் அப்படின்றதுலாம் வந்து ஹை அண்ட் கமர்ஷியல் கமர்ஷியல் கீவேர்ட்ஸ் நான் சொல்லுவேன். பிகாஸ் அவங்க யூஸ் பண்ற சர்ச் டேர்ம் பாத்தீங்களா பை அப்படி, அதாவது அவங்க வந்து 90% டிட்டர்மைண்டா இருக்காங்க அந்த டாமி ஹில் ஃபிகர் ஷூவை போய் வாங்கணும் அப்படின்றதுல. ஸோ இதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம கீவேர்ட் ரிசர்ச் பண்ணணும். அதுக்கு என்னென்ன டூல் யூஸ் பண்ணலாம், எப்படி பண்ணலாம் அப்படின்றத இப்ப பாத்திரலாம். ஸோ நம்பர் ஒன் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா அமேசான்குள்ள போய்க்கணும். பிகாஸ் அதான் வந்து இருக்கிறதுலயே மிகப்பெரிய இகாமர்ஸ் வெப்சைட். ஸோ எப்படி நம்ம வந்து கூகுள் போயிட்டு நார்மல் கீவேர்ட் ரிசர்ச் நம்ம ஒரு பிளாக் எழுதுறோம் அப்படின்னா கூகுள் ஆட்டோ கம்ப்ளீட் சொல்லி ஒரு கீவேர்ட் ஒரு டூலை யூஸ் பண்ணுவோமோ, அதாவது கூகுளில் டைப் பண்ணா கூகுள் நம்மளுக்கு சில கீவேர்ட்ஸை சஜஸ்ட் பண்ணும், அதுதான் கூகுள் ஆட்டோ கம்ப்ளீட். அதே மாதிரி இங்கே வந்துட்டு அமேசான்குள்ள வந்துட்டு எந்த கேட்டகரியோ அந்த கேட்டகரியை இந்த பக்கம் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஷூஸ் உங்கள் வெப்சைட்ல விற்கிறீங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா டாமி ஃபியர்னு ஒரு செக்ஷனுக்கு நீங்க வந்து கீவேர்ட் ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோமே. ஸோ இப்ப நான் என்ன பண்றேன் அப்படின்னா டாமி அப்படின்னு அடிக்கிறேன். டாமின்னு அடிச்சோடனே பாத்தீங்கன்னா இங்க இருக்கு பாத்தீங்களா அமேசான் சஜஸ்டட் கீவேர்ட்ஸ், இது எல்லாம் தான் அதிகமா பீப்புள் வந்து தேடுறாங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ இங்க இருக்க கீவேர்ட்ஸ் எல்லாமே நீங்க எடுத்துக்கணும். ஸோ இதை கம்ப்ளீட்டாவும் நீங்க ட்ரை பண்ணலாம். டாமி ஹில் ஃபிகர் அடிச்சீங்கன்னா ஒவ்வொரு டைம் ஒவ்வொரு மாதிரி மாறும் உங்களுக்கு ரிசல்ட்ஸ்ல. ஸோ ஃபுல்லாமே நீங்கள் அடிச்சுட்டு அதுக்கப்புறமா இதில் என்னென்ன கீவேர்ட்ஸ் சஜஸ்ட் பண்ணதோ அதை எல்லாமே எடுத்து நீங்கள் ஃபில்டர் அவுட் பண்ணி வச்சுக்கணும். ஸோ இதே மாதிரி தான் நீங்கள் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ப்ராடக்ட் வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த பர்டிகுலர் பிராண்டை வச்சும் நீங்கள் இது பண்ணலாம். இல்லை அப்படின்னா ஜஸ்ட் ஷூஸ் மட்டும் ஜென்ரலாக டார்கெட் பண்ணுறீங்க அப்படின்னா ஷூஸ் ஃபார்மன் அப்படின்னு அடிச்சிங்கன்னா அதுலேயும் உங்களுக்கு சில கீவேர்ட்ஸ் வரும். ஸோ இந்த கீவேர்ட்ஸையுமே நீங்கள் வந்து உங்களுடைய பிராண்ட் கீவேர்ட்ஸோட கம்பைன் பண்ணிக்கிறணும். ஸோ அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து அதிகமான கீவேர்ட்ஸ் கிடைக்கும். ஸோ தட் ஈச் இண்டிவிஜுவல் டிஃப்ரெண்ட் ஷூஸ் பேஜஸ்க்கு டிஃப்ரெண்ட் கீவேர்ட்ஸை நீங்கள் டார்கெட் பண்ண முடியும். அந்த ஒன் டூ லேஸ் சுவல். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஷூஸ் அப்படி நீங்கள் அடிச்சிங்க அப்படின்னா யூடியூப் சர்ச் இன்ஜின்ல என்ன இருக்கு, யாகு சர்ச் இன்ஜின்ல என்னென்ன கீவேர்ட்ஸ் அதிகமாக தேவைப்படுது ஷூஸ் ரிலேட்டடா அப்படின்றத டிஸ்பிளே பண்ணும். ஸோ தட் பார்த்தீங்கன்னா இங்கே அமேசானுக்கான சர்ச்சஸ் வந்து இந்த இடத்துல இருக்கு. ஸோ யூ கேன் டேக் திஸ் டூ. ஆனால் ஒன் டூல் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கீவேர்ட் டூல் டாமினேட்டாக தான். ஸோ பட் ஆனால் பார்த்தீங்கன்னா உங்களால் நிறையா சர்ச்சஸ் பண்ண முடியாது, மேக்ஸிமம் ஐ திங்க் ஸோ ஒன் ஆர் டூ பர் டே. ஸோ இந்த இடத்துல கீவேர்டை போட்டுக்கணும். போட்டுட்டு இது என்ன கண்ட்ரியோ இந்தியா அப்படின்னா இந்தியாவில் தான் நம்ம மோஸ்ட்லி பண்ணியிருப்போம். ஸோ இந்தியான்னு சூஸ் பண்ணிக்கணும். சூஸ் பண்ணிவிட்டு கேட்டகரிஸில் இப்போ ஷூஸ் ரிலேட்டடாக இருக்கிறத எதுன்னு பார்க்கணும். ஸோ இதில் ரெண்டு இருக்கும் ஷூஸ் ரிலேட்டடாக, ஷூஸ் அண்ட் ஹேண்ட் பேக்ஸ் ஒன்று, ஸ்போர்ட்ஸ் ஃபிட்னஸ் அண்ட் அவுட்டோர்ஸ் ஒன்று. ஏன்னு பார்த்தீங்கன்னா ரன்னிங் ஷூஸ் அதெல்லாம் வந்து இந்த கேட்டகரிலையும் இருக்கும். ஸோ அதனால் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் ரெண்டு சர்ச் ஒரு நாளைக்கு பண்ண முடியும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் கேட்டகரி வந்து ஷூஸ் அண்ட் ஹேண்ட் பேக்ஸில் வச்சுக்கோங்க, செகண்ட் கேட்டகரியை ஸ்போர்ட்ஸ் ஃபிட்னஸ் அண்ட் அவுட்டோர்ஸில் வச்சுக்கோங்க. ஐ ஒன்ட் சஜஸ்ட் யூ டு சப்ஸ்கிரைப் திஸ் டூல் பிகாஸ் அதனால் மிகப்பெரிய யூஸ் ரூமும் இருக்காது. ஜஸ்ட் லைக் தட் நமக்கு வந்து யூஸ் பண்ணுறதுக்காக, அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா எந்த கீவேர்டோ அந்த கீவேர்டு இங்கே இருக்கும், சோர்ஸில் வந்து அமேசான் இந்தியான் இருக்கும், கண்ட்ரி வந்து இந்தியா தான் ஆஃப்கோர்ஸ்,
டாப் டென்ல எந்தெந்த இப்போ இந்த பக்கம் கீவேர்ட்ஸ் இருக்கும், எந்தெந்த கீவேர்ட்ஸ் ரேங்க் ஆகுதோ அந்த பக்கத்துல ஸ்டார் இருக்கும். ஸோ அதோட ரேங்க் இருக்கும், 8.9, 8.5 அப்படின்ற மாதிரி ரேங்க் இருக்கும். பட் நீங்க வந்து ரொம்ப அட்வான்ஸா சில இது பார்க்கணும் அப்படின்னு இந்த டூலையும் நான் சஜஸ்ட் பண்ணுவேன். ஓகே, இப்போ நம்ம கீவேர்ட் ரிசர்ச் ப்ராசஸ் முடிச்சு வச்சிருப்போம். கீவேர்ட்ஸ் எல்லாம் நம்மகிட்ட இருக்கும். ஸோ இந்த கீவேர்ட்ஸை நம்ம எப்படி யூஸ் பண்றது அப்படின்றத பார்க்கணும். அது வந்து பாத்தீங்க அப்படின்னா மெட்டாடேட்டா ஆப்டிமைசேஷன் சொல்லுவோம். அதாவது நம்ம கலெக்ட் பண்ண வச்ச கீவேர்ட்ஸை இந்த டைட்டில் டேக், மெட்டா டிஸ்கிரிப்ஷன் டேக் அண்ட் தென் H1 டேக் இதுலாம் நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ இப்போ சில பேருக்கு வந்து இது மூணு என்னன்னு தெரிஞ்சிருக்கும், பட் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது. ஸோ அதனால ஸ்லைட்டா அதை பத்தி ஒரு ஓவர்வியூ கொடுத்துட்டு அதுக்கப்புறமா டீக் டிபின் பண்ணலாம். ஸோ டைட்டில் டேக் அப்படின்னா இந்த மாதிரி ஓப்பன் பிரேஸ்ல டைட்டில் எண்ணில் வந்து ஸ்லாஷ் டைட்டில் அப்படின்னு இருக்கும். ஸோ இதுதான் வந்து டேக்ஸ். அந்த ரெண்டு பிரேசஸ்குள்ள இருக்குல்ல, இது ஒரு பிரேஸ் இது ஒரு பிரேஸ், அந்த பிரேசஸ்குள்ள இருக்கிறது தான் வந்து டேக்ஸ்ன்னு சொல்லுவோம். HTML இப்போ பாத்தீங்க அப்படின்னா அந்த டைட்டில் வந்து லேர்ன் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் இன் தமிழ் எழுதியிருக்கேன், டிஜிட்டல் செந்தில். ஸோ இந்த டைட்டில் டேக் தான் வந்து கூகுள் சர்ச் ரிசல்ட்ஸ்ல இப்படி டிஸ்பிளே ஆகுறது. ஓகேவா, அதே மாதிரி பாத்தீங்கன்னா மெட்டா நேம் இஸ் டு டிஸ்கிரிப்ஷன் இருக்கா. ஸோ இதுதான் வந்து டிஸ்கிரிப்ஷன் ஃபார்மேட். அதாவது ஒரு பேஜோடைய அந்த பேஜோட பத்தி சொல்றது தான் வந்து இந்த டிஸ்கிரிப்ஷன் டேக்கோடைய யூஸ். ஸோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த பேஜ் எதை பத்தி இருக்கும், இந்த டிஜிட்டல் சிந்தில் டாட் காம்ன்றது எதை பத்தி இருக்கும் அப்படின்றத இந்த டிஸ்கிரிப்ஷன்ல நான் யூஸ் பண்ணி சொல்லியிருப்பேன். ஸோ அதே மாதிரி பார்த்தோம்னா இந்த ரெண்டு இடம் தான் மோஸ்ட்லி நம்ம வந்து கீவேர்ட்ஸை யூஸ் பண்றதுக்கான இம்பார்ட்டன்டான இடம். அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க வந்து ஸ்டஃப் பண்ணக்கூடாது எல்லா கீவேர்ட்ஸும், குண்டக மண்டக ப்ராப்பரா எப்படி ஒரு மீனிங்ஃபுல்லான ஒரு சென்டென்ஸ்க்குள்ள உங்களுடைய கீவேர்ட்ஸை எப்படிலாம் கொண்டு வர முடியுமோ அப்படிலாம் நீங்க இந்த டைட்டில் டேக்லையும் கொண்டு வரணும், இந்த மெட்டா நேம் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொண்டு வரணும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா H1 அப்படின்றது இந்த சர்ச் ரிசல்ட்ஸ்ல உங்களுக்கு காமிக்காது, பட் உங்களுடைய வெப்பேஜ்ல ஹெட்டிங் நம்பர் 1. ஸோ அதை வந்து நம்ம இந்த மாதிரி டிக்ளேர் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மூணு இடத்துலயும் தான் நீங்க வந்து உங்களுடைய கீவேர்ட்ஸ் ரிசர்ச்சை யூஸ் பண்ணி எந்தெந்த கீவேர்ட்ஸை ஸ்டஃப் பண்ணணும் அப்படின்றத நீங்க டிசைட் பண்ணணும். ஸோ இப்போ நாங்கள் ரியல் டைம் எக்ஸாம்பிளா நான் மெட்டாடேட்டா ஆப்டிமைஸ் பண்ணி ஒரு சில வெப்சைட்ஸ்ல வந்து ரீச் அதிகமா போயிருக்கு. ஸோ அதை பத்தினா ஒரு கேஸ் ஸ்டடி மாதிரி பார்ப்போம் இப்போ. ஸோ இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் என் கிளைண்ட் கிட்ட மெயில் பண்றேன் இந்த மாதிரி குட் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு பேஜஸ்க்கு மட்டும் மெட்டா டேட்டா எடிட் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி இந்த November 18, 2020 நான் கேட்டிருக்கேன். ஸோ கேட்டுட்டு அதுக்கப்புறமா அந்த ஷீட் இருக்கு பாத்தீங்கன்னா, அந்த ஷீட்டை நான் இப்போ உங்களுக்கு காட்டுறேன். ஸோ அந்த ஷீட்டை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணேன். ஸோ அந்த ஷீட் வந்து பாத்தீங்கன்னா இதுதான். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த ப்ராடக்ட் பேஜ், அதுக்கப்புறம் மெயின் கீவேர்ட், நான் எந்தக்கு இந்த கீவேர்டை ரொம்ப முக்கியமாக டார்கெட் பண்றோம் அப்படின்றது மட்டும் இந்த இடத்துல போட்டுக்கிட்டு, அதுக்கப்புறமா பாத்தீங்க அப்படின்னா கீவேர்ட்ஸ் டு பி ஸ்டஃப்டு. இங்கதான் நம்ம கீவேர்ட் ரிசர்ச்ல எடுத்தோம் தெரியுமா, சில கீவேர்ட்ஸை அதை ஃபில்டர் அவுட் பண்ணி நம்ம எடுக்கணும். ஸோ அதை எடுத்துட்டு அதுக்கப்புறமா இந்த பேஜுக்கு ரிலேட்டடான கீவேர்ட்ஸ் எல்லாம் இந்த இடத்துல போட்டிருக்கேன். அதே மாதிரி இந்த பேஜஸ்க்கு நான் எடுத்திருக்கேன் அதெல்லாம் இந்த இடத்துல போட்டிருக்கேன். இது வந்து சிம்பிளா சொல்ல போனோம் அப்படின்னா, லைக் இப்போ இது வந்து டாமி ஹில் ஃபிகர் பேஜ் அப்படின்னா டாமி ஹில் ஃபிகர் சம்பந்தமான ஷூஸ்க்கு சம்பந்தமான கீவேர்ட்ஸ் எல்லாம் இந்த இடத்துல இருக்கும். இது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் லெட்டர்ஸ் டேக் பேட்டான்னு வச்சுக்கோமே, பேட்டா ஷூஸ் அப்படின்னா பேட்டாக்கு சம்பந்தமான கீவேர்ட்ஸ் எல்லாம் இந்த இடத்துல இருக்கும். அதுக்கப்புறமா நம்ம சொன்ன மாதிரி அதோடைய மெட்டா டிஸ்கிரிப்ஷனும் அதோடைய H1 இந்த பேஜோட H1. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா பேஜ் டைட்டில். ஸோ இதெல்லாம் தான் அந்த மெட்டா டேட்டா. ஸோ இப்படிதான் நான் ஃபார்மேட் பண்ணிக்குவேன். இன்னும் அட்வான்ஸா நான் ஒரு ஷீட் வச்சிருக்கேன். அதுல எப்படி அப்படின்னா, லைக் மெட்டா டிஸ்கிரிப்ஷன், எக்ஸிஸ்டிங் மெட்டா டிஸ்கிரிப்ஷன், அதுக்கப்புறமா நான் ரீவேம்ப் பண்ண மெட்டா டிஸ்கிரிப்ஷன் அப்படின்னு ஒரு ஷீட் வச்சிருக்கேன், அதையும் காட்டுறேன். ஸோ இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஷீட் ப்ரிப்பேர் பண்ணி இதை நான் ஷேர் பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா என்னுடைய கிளைண்ட்டும் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க. ஸோ பண்ணோடனே பாத்தீங்கன்னா ரிசல்ட்ஸ் இங்க எனக்கு கிளீனா தெரிஞ்சு. ஸோ கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா டபுள் த டைம்ஸ்க்கு அதிகமாகவே நடந்துச்சு. பிகாஸ் நான் என்னைக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ண சொன்னேன் அவங்கள, அரௌண்ட் நவம்பர் 20 சம்திங் பண்ண சொன்னேன். ஸோ 6 months ஆயிடுச்சு கிட்டத்தட்ட. ஸோ இப்போ 6 months வந்து பாத்தீங்கன்னா கம்பேர் பண்ணி காமிச்சிருக்கேன், இந்த மேல இருக்கும் ஆப்ஷன். ஸோ அதுல வந்து பாத்தீங்கன்னா கம்பேர் 6 months டு ப்ரீவியஸ் பீரியட்னு இங்க செலக்ட் பண்ணிருக்கேன். செலக்ட் பண்ணிட்டு பார்த்தோம் அப்படின்னா ப்ரீவியஸ் 6 months வெறும் 39 கிளிக்ஸ் தான் வாங்கியிருக்கு. பட் இப்போ இந்த கடந்த அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் பேஜோடைய பேஜ் யூஆர்எல் வந்து இந்த இடத்துல இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட லைக் 39 to 93 அப்படின்றது மோர் தென் டபுள் டைம்ஸ் அப்படின்னு அர்த்தம். ஸோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா நான் டார்கெட் பண்ண கீவேர்ட்ஸ் வந்திருக்கா அப்படின்றதா நெக்ஸ்ட் ரிசர்ச். சும்மா குண்டக மண்டக கீவேர்ட்ஸ் வந்து நம்மளுக்கு பிரயோஜனமே கிடையாது. பார்த்தோம் அப்படின்னா அஃப்கோர்ஸ் கம்ப்ரஷன் லெகின்ஸ் ஃபார் டிராவல், பெஸ்ட் கம்ப்ரஷன் லெகின்ஸ் ஃபார் டிராவல். ஸோ எல்லாமே பாத்தீங்கன்னா
கிளீனா ஒரு கீவேர்டு இருக்கு, கோர் கீவேர்டு. கோர் கீவேர்டு வந்து என்னன்னு பார்த்தோம்னா கம்ப்ரஷன் லெகிங்ஸ். எல்லா இடத்துலயுமே அந்த கம்ப்ரஷன் லெகிங்ஸ் கீவேர்டு இருக்கு. ஸோ இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா கிளிக்ஸ் லாஸ்ட் சிக்ஸ் மந்த்ஸுக்கும் ப்ரீவியஸ் மந்த்ஸ்க்கும் உள்ள டிஃபரன்ஸ். இப்ப பாத்தீங்கன்னா பெஸ்ட் கம்ப்ரஷன் லெகிங்ஸ் ஃபார் டிராவல் இருக்கு பாத்தீங்களா, அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிளிக் கூட வாங்கல, முன்னாடி இருந்தா ப்ரீவியஸ் சிக்ஸ் மந்த்ஸ்ல, பட் இங்க நாலு கிளிக் வாங்கியிருக்கு. அதே மாதிரி தான் டிராவல் கம்ப்ரஷன் லெகின்ஸும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இம்ப்ரெஷன்ஸ் வந்து ஹியூஜ் டிஃபரன்ஸ் மேக் பண்ணியிருக்கு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 46 இம்ப்ரெஷன்ஸ் அதிகமாக வந்திருக்கு, இங்கே 53 இம்ப்ரெஷன்ஸ் அதிகமாக வந்திருக்கு. அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா பெஸ்ட் கம்ப்ரஷன் லெகின்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, அந்த வார்த்தைக்கெல்லாம் இம்ப்ரெஷன்ஸை பாருங்க. ப்ரீவியஸ் சிக்ஸ் மந்த்ஸ்ல வெறும் 258 இம்ப்ரெஷன்ஸ் வந்திருக்கு, பட் லாஸ்ட் சிக்ஸ் மந்த்ஸ்ல 1586 இம்ப்ரெஷன்ஸ், கிட்டத்தட்ட 6 டைம்ஸ் அதிகமாக வந்திருக்கு. ஸோ இதுக்கான மெயின் ரீசன் என்ன நினைக்கிறீங்க? ரொம்ப சிம்பிள், பெஸ்ட்னு இருக்கு பாத்தீங்களா, இந்த வார்த்தையை நான் யூஸ் பண்ணிருக்கிறது தான். இங்க பெஸ்ட் லெகின்ஸ் கம்ப்ரஷன் லெகின்ஸ் ஃபார் டிராவல் வந்து வாங்கியிருக்கா, அதே மாதிரி இங்க பெஸ்ட் லெகின்ஸ் பெஸ்ட் இப்படின்னு பெஸ்ட் பெஸ்டா வந்துருக்கா. இதெல்லாம் இப்ப புதுசு புதுசா கிளிக் வாங்கியிருக்கு இந்த பெஸ்ட்ன்ற கீவேர்டு. என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க வந்து பார்த்தா தெரியும், பெஸ்ட் டிராவல் ஆர் ஜிம் ஒர்க் அவுட் லெகின்ஸ் ஃபார் உமன் H1 நான் போட்டிருக்கேன். இங்க ஏன் ஜிம் ஒர்க் அவுட்னு போட்டிருக்கேன்னா, சில பேர் ஒர்க் அவுட் லெகின்ஸ் ஃபார் உமன் சர்ச் பண்ணுவாங்க, சில பேர் ஜிம் லெகின்ஸ் ஃபார் உமன் சர்ச் பண்ணுவாங்க. ஸோ அதனாலதான் வந்து இந்த பெஸ்ட்ன்ற வார்த்தை அங்க அதிகமான தடவை இப்ப கிளிக்ஸ் வாங்கியிருக்கு. இதுக்கு முன்னாடி கிளிக்ஸே வாங்கினது கிடையாது. அதே மாதிரிதான் பேஜ் டைட்டில்லையும் நான் யூஸ் பண்ணிருக்கேன் பெஸ்ட் கம்ப்ரஷன் லெகிங்ஸ் ஃபார் உமன் அப்படின்றது, பிகாஸ் பேஜ் டைட்டில் தான் கிளிக் த்ரூ ரேட்டை உங்களுக்கு இன்க்ரீஸ் பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ அதுதான் அதுக்கான காரணமும் கூட. ஸோ இப்போ உங்களுக்கு மெட்டா டேட்டா ஆப்டிமைசேஷன் எவ்வளவு தூரம் முக்கியம் அப்படின்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நான் நம்புறேன். அடுத்த ஒரு இகாமர்ஸ் எஸ்இஓ ஃபேக்டர் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா ஸ்ட்ரக்சர் டேட்டா இம்ப்ளிமெண்டேஷன். ஸோ கூகுள் வந்து ஸ்ட்ரக்சர் டேட்டாவை எதுக்கு யூஸ் பண்ணோம் அப்படின்னா, அந்த பேஜை பத்தி ஒரு டீப் அண்டர்ஸ்டாண்டிங் கூகுள் சர்ச் இன்ஜினுக்கு நம்ம கொடுப்போம் இந்த ஸ்ட்ரக்சர் டேட்டா மூலியமா. ஸோ அதை எப்படி கிரியேட் பண்றது, அதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்றது அப்படின்றதையும் பார்த்துடலாம். ஸோ இப்போ பார்த்தோம்னா இந்த பேஜுக்கு தான் நம்ம வந்து ஸ்கீமா இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ கண்ட்ரோல் யூ அமுக்கி அதோட வியூ சோர்ஸ்ல போய் ஸ்கீமா அடிச்சு பார்த்தோம்னா தெரியும் இந்த ஸ்கீமா தான் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம் இங்க. ஸோ இப்போ இந்த ஸ்கீமா எதை பற்றினது அப்படின்னா, கான்டெக்ட் வந்து இதான் ஸ்கிரிப்ட் டைப்பு, இங்கேருந்து இங்கே வரைக்கும் ஸ்கிரிப்ட். ஸோ பார்த்தீங்கன்னா HTTP schema.org இருக்கு, டைப் வந்து அக்ரிகேட் ரேட்டிங் அப்படின்னு ஒரு ஃபேக்டர் இருக்கும். ஓகே, இப்போ ரிவ்யூ கவுண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 14, அதாவது 14 பேர் ரிவ்யூ பண்ணியிருக்காங்க. அதில் ரேட்டிங் வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா 4.9 அப்படின்னு இருக்கு. என்ன ஐட்டம் ரிவ்யூ பண்ணியிருக்கோம் அப்படின்னு ஓப்பன் ப்ராக்கெட்டு. ஸோ டைப் வந்து ப்ராடக்ட்டு, நேம் வந்து இங்க வந்து அந்த ப்ராடக்ட் எதை பத்தினது, இப்ப இங்க லெகின்ஸ் அப்படின்றனால, ஸோ இப்ப இது லெகின்ஸ் அப்படின்றனால இந்த இடத்துல லெகின்ஸ் இருக்கு. ஸோ நீங்க வேற ஏதாவது ப்ராடக்ட்டை பத்தி ரிவ்யூ பண்ணீங்க ஷூ அப்படின்னா இந்த இடத்துல நேம்ல வந்து ஷூ, அது என்ன ஷூ, டாமி ஹில் ஃபிகர் அப்படின்னா டாமி ஹில் ஃபிகர், பேட்டா ஷூ அப்படின்னா பேட்டா. ஸோ இந்த மாதிரி நீங்க இந்த இடத்துல கொடுத்துக்கணும். அதே மாதிரி ஆஃபர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா டைப் வந்து அக்ரிகேட் ஆஃபர், இந்த டைப் இருக்கு பாத்தீங்களா, டைப் ப்ராடக்ட் டைப் அக்ரிகேட் ஆஃபர், இதெல்லாம் எப்பயுமே கான்ஸ்டன்ட் தான். அதே மாதிரி பாத்தீங்கன்னா லோ பிரைஸ் எவ்வளோ, ஹை பிரைஸ் எவ்வளோ அப்படின்றத இந்த இடத்துல நம்ம டிக்ளேர் பண்ணிருக்கோம். ஸோ லோவா வந்து சைஸ் ஃபார் எக்ஸாம்பிள் ஷூஸ்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சைஸ் சம்பந்தமா மாறும். ஈவன் நம்ம பேண்ட்டு 32 வந்து ஒரு சைஸ் ஒரு பிரைஸ் இருக்கும், 36 சைஸ் போயிட்டா ஒரு பிரைஸ் இருக்கும், சேம் பிராண்டு சேம் கலர் எல்லாமே அதுவே அப்படி இருக்கனால. ஸோ இந்த இடத்துல நீங்க அந்த வேல்யூவை டிக்ளேர் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பார்த்தோம்னா பிரைஸ் கரன்சி யூஎஸ்டி அப்படின்னா யூஎஸ்டி, நம்ம வந்து INR அப்படின்றனால நம்ம இந்த இடத்துல INR அப்படின்னு கொடுத்துக்கலாம். ஸோ இது உங்களுக்கு வந்து டிஃபிகல்ட்டா இருக்கு இந்த மாதிரி கோட் எழுதுறது அப்படின்னா, ஸோ ரொம்ப சிம்பிள், நான் அடிக்கடி இதை பத்தி பேசியிருக்கேன், இந்த technicalseo.com அப்படின்னு ஸ்கீமா மார்க்அப் ஜென்ரேட்டர் ஒரு டூல் இருக்கும். ஸோ அதுல போயிட்டு இந்த இடத்துல நீங்க ப்ராடக்ட் செலக்ட் பண்ணிக்கணும். செலக்ட் பண்ணிட்டு நீங்க இந்த நேம் அப்படின்னா ப்ராடக்டோட நேம், இமேஜ் URL, பிராண்டு, ஐடென்டிபிகேஷன் பர்பஸ் இதெல்லாம் நீங்க இந்த இடத்துல கொடுத்துட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல ஸ்கிரிப்ட் ஜென்ரேட் ஆகும். ஸோ இந்த ஸ்கிரிப்ட் தூக்கிட்டு போய் நீங்க ஸ்கீமா வேலிடேட்டர்ல போட்டு பார்க்கணும். ஸோ இப்போ பாத்தீங்கன்னா நான் இங்க இருக்க ஸ்கிரிப்ட் எடுத்து இந்த பேஜ்ல இருக்க ஸ்கிரிப்ட் எடுத்து போட்டிருக்கேன். 0 errors 8 warnings வருது. ஸோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க அந்த இமேஜ் URL அதெல்லாம் நீங்க போடணும்னு விருப்பப்பட்டா நீங்க போட்டுக்கலாம், பட் சில இதுக்கு நான் போடல. ஸோ இட்ஸ் ஃபைன். ஸோ பாத்தீங்க அப்படின்னா அதுல வந்து எரர் இல்ல அப்படின்னு காமிச்சிருச்சுல, 0 errors அப்படின்றதுல. ஸோ இட் இஸ் ரெடி டு கோ அண்ட் நம்ம வந்து நம்மளுடைய ப்ராடக்ட் பேஜ்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு அர்த்தம். ஸோ ஒவ்வொரு பர்டிகுலர் பேஜுக்கும் ஒவ்வொரு ஸ்கீமா இருக்கும், டிஃபரெண்ட் டிஃபரெண்டா. பிகாஸ் நீங்க போய் லெகிங்ஸ் பேஜ்ல போயிட்டு ஒரு வேற ஒரு ஜீன்ஸ் பேண்டோட இதை போட முடியாது, போட்டா கண்டிப்பா தப்பா தான் இருக்கும். ஸோ ஆட்டோமேட்டிக்கா அது வந்து உங்களுக்கு ரிச் ரிசல்ட்டா டிஸ்பிளே ஆகாது. ஓகே, இப்ப இந்த ஸ்கீமா நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்கோம்ல, அது எப்படி டிஸ்பிளே ஆகும் அப்படின்றத இப்ப காட்டுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கீமா இம்ப்ளிமெண்ட் பண்ணோம்ல, அதனால தான் இந்த ஸ்டார் ரேட்டிங் 4.9 காமிக்குதா. அதே மாதிரி
எத்தனை ரிவ்யூஸ், 14 ரிவ்யூஸ்ல 4.9 ரேட்டிங் அப்படின்னு காமிக்குது. அதே மாதிரி அந்த லோவஸ்ட் ப்ரைஸ் ஹை ப்ரைஸ் எல்லாமே $98 அப்படின்றனால இந்த இடத்துல அது காமிக்குது. ஸோ இதே மாதிரி தான் உங்களுக்கும் உங்களுடைய ஒரு ப்ராடக்ட் இருக்கு அப்படின்னா இந்த ரேட்டிங்லாம் காமிச்சிச்சு, ஒரு ப்ராடக்ட்டுக்கு நீங்கள் வந்து அட்லீஸ்ட் ஒரு 100 ரிவ்யூ 200 ரிவ்யூலாம் இருந்துச்சு அப்படின்னா ஹை கிளிக் த்ரூ ரேட் உங்களுடைய அந்த பேஜுக்கு, பர்டிகுலர் பேஜுக்கு கிடைக்கும். ஸோ இதுக்காண்டி தான் நம்ம வந்து ஸ்கீமாவை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா நம்மளுடைய வெப்சைட்டுடைய ஆர்கிடெக்சர். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல ஷூஸ்ன்றிருக்க, ஷூஸ்க்குள்ள ஸ்னீக்கர்ஸ், ஃபார்மல், சாண்டல்ஸ். ஸோ ஷூஸ் வந்து மூணு வகையாக பிரிச்சிருக்காங்க. அதே மாதிரி ஸ்னீக்கர்ஸ்லேயும் ரெண்டு வகை பிரிச்சிருக்காங்க, ஃபார்மலில் ரெண்டு வகை பிரிச்சிருக்காங்க, சாண்டல்ஸ்லையும் ரெண்டு வகை பிரிச்சிருக்காங்க. ஸோ அதே மாதிரி இந்த மாதிரி சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் இந்த மாதிரி ப்ராப்பராக இருந்தால் தான் உங்களுக்கு பிரெட் கம்ஸும் ஈஸியாக வைக்க முடியும். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்படி நம்ம பிரிக்கும் போது கிரால் டெப்த் அப்படின்னு ஒன்று இருக்கும். கிரால் டெப்த் அப்படின்னா ஒன்றும் கிடையாது, நம்மளுடைய ஹோம் பேஜ், ஹோம் பேஜுக்குள்ள ஒரு சப் கேட்டகரி பேஜ், அதுக்கடுத்து ஒரு கேட்டகரி பேஜ், சப் கேட்டகரி இப்படியே போய்கிட்டே இருந்துச்சு அப்படின்னா இந்த ஃபைனலாக வருது பார்த்தீங்களா, இந்த ஃபோர் ஆர் அபவ் இருக்கு பார்த்தீங்களா, அந்த ஃபைனல் யூஆர்எல் பேஜஸ்க்கு வந்து அதோடைய அத்தாரிட்டி கம்மியாயிரும். ஸோ ஏன் அத்தாரிட்டி கம்மியாகும் அப்படின்னா பிகாஸ் லிங்க் ஜூஸ் சில இடத்துல ப்ரோக்கன் ஆகலாம், சில இடத்துல கரெக்டாக பாஸ் ஆகாமல் இருக்கலாம். இதே மாதிரி இந்த மாதிரி கிரால் டெப்த் அதிகமாக போயிட்டே இருந்துச்சு அப்படின்னா ஆப்வியஸ்லி உங்களுக்கு 404 பேஜ் எரர் வர்றதுக்கான வாய்ப்புகளும் ஜாஸ்தி, பிகாஸ் சில சமயம் நான் இண்டெக்சபிள் பேஜஸ் ஆகும் அது போகும். ஸோ இந்த மாதிரி நம்ம வெப்சைட்ல இருக்க கிரால் டெப்த்தை நம்ம எவ்வளோ தூரம் முடியுமோ அவ்வளோ தூரம் குறைச்சிக்கணும். நான் சஜஸ்ட் பண்ணுறது என்னன்னா அஃப்கோர்ஸ் நான் வந்து இந்த 4 வரைக்கும் தான் சஜஸ்ட் பண்ணுவேன். ஈவன் நீங்கள் முடிஞ்சு அப்படின்னா 3 வரைக்கும் வச்சுக்கிட்டீங்கன்னா கூட ஓகே தான். ஸோ இப்போ இந்த கிரால் டெப்த் இஷ்யூ உங்கள் வெப்சைட்ல இருக்கா இல்லையா அப்படின்றத எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஸ்க்ரீமிங் ஃப்ராக் டூலை யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கணும். நான் இப்போ அதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றதையும் காமிக்கிறேன். ஸோ நான் இப்போ என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஸ்க்ரீமிங் ஃப்ராக்குள்ள வந்திருக்கேன். ஸோ அந்த வெப்சைட்டில் வந்துட்டு அந்த வெப்சைட்டோட யூஆர்எல் இங்கே கொடுத்துட்டு ஸ்டார்ட் கொடுத்துட்டேன். ஸ்டார்ட் கொடுத்தோன்னே என்ன ஆகுது அப்படின்னா க்ரால் ஆகி 100% வருது பார்த்தீங்களா, அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. ஒன்ஸ் 100% வந்தோடனே இப்படி தான் இருக்கும், ஓவர் வியூ அப்படின்ட்டுருக்கும், இன்டர்னல் யூஆர்எல்ஸில் இருக்கும். ஸோ இது வந்து ஆள் இருக்கும். ஸோ இப்படி தான் இருக்கும் உங்களுக்கு. நீங்கள் சிம்பிளாக என்ன பண்ணணும் அப்படின்னா உங்கள் வெப்சைட் யூஆர்எல் கொடுத்துட்டு ஸ்டார்ட் கொடுத்துட்டு க்ரால் 100% முன்னாடி இப்படி வந்தோடனே சைட் ஸ்ட்ரக்சர்னு இருக்கு பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிட்டு இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வியூவில் க்ரால் டெப்த்தை செலக்ட் பண்ணிக்கோங்க. இங்கே வந்து சார்ட்னு இருக்கா, ஸோ நீங்கள் சார்ட்டில் பார்த்துட்டாலும் ஓகே, டேபிளில் பார்த்துட்டாலும் ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அந்த 4 அப்புறம் இருக்கு பாருங்கள். ஸோ க்ரால் டெப்த் 4 அப்புறம் அப்படின்னா ஹோம் பேஜ், ஹோம் பேஜுக்குள்ளே ஒரு பேஜ், அந்த இது ஒரு சப் பேஜ் டைரக்டரி அந்த மாதிரி போயிட்டே இருக்கும் ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த இது 4 வரைக்கும் ஓகே. 4 அப்புறம் இப்போ யூஆர்எல்ஸ்லாம் இருக்குது அப்படின்னா தான் இந்த க்ரீன் கலர் சிம்பிள் இங்கே உங்களுக்கு காமிக்கும் கிராஃபில். ஓகே, அஞ்சாவது நம்பர் க்ரால் டெப்த்தில் இவ்வளோ பேஜஸ் இருக்குது, 6வது நம்பர் இதில் இவ்வளோ பேஜஸ் இருக்குது அப்படின்னு. ஸோ நீங்கள் அதை டேபிளாக பார்க்கணும்னு நினச்சாலும் டேபிளாகவும் இந்த இடத்துல நீங்கள் பார்த்துக்கலாம். இது இன்னும் டீட்டெயிலாக உங்களுக்கு காமிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் க்ரால் டெப்த் 5 எத்தனை யூஆர்எல் இருக்குது அப்படின்னா 17 யூஆர்எல் வந்து 5வது டெப்த்தில் இருக்குது, 14 யூஆர்எல் வந்து 6வது டெப்த்தில் க்ரால் டெப்த்தில் இருக்குது அப்படின்னு இந்த இடத்துல உங்களுக்கு காமிக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் தான் நம்ம ரெடியூஸ் பண்ணணும். அது இன்னும் டீட்டெயிலாக எடுக்கணும் அப்படின்னா இந்த இடத்துல வியூ க்ரால் டெப்த்னு கொடுத்துட்டு எக்ஸ்போர்ட்னு கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எக்ஸல் ஒர்க் புக்காக இருக்கா. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் சேவ்னு கொடுத்துக்கலாம். சேவ்னு கொடுத்தீங்களா உங்களுடைய ஃபோல்டரில் அது சேவ் ஆகிக்கிறோம். ஸோ ஒன்ஸ் உங்களுக்கு அது சேவ் ஆன உடனே நீங்கள் போய் அதை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இப்படி இருக்கும். ஸோ பிளாகில் எதுவும் க்ரால் டெப்த் 5-6 பேர் தாண்டி போகுதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. இது வந்து HTTP-ல. ஸோ அர்பன் ரிகவர் HTTP-லையும் ஒன்றுமே கிடையாது. ஸோ ஃபுல்லாமே வந்து பார்த்தோம் அப்படின்னா எங்கே இருக்குது அப்படின்னா ப்ராடக்ட்ஸ்லையும் கலெக்ஷன்ஸ்லையும் தான் இந்த 5-10 க்ரால் டெப்த் பேஜஸ் வந்து இருக்குது, வேறு எதுலேயுமே கிடையாது, கார்ட்லேயோ ஷிப்பிங் ரிட்டர்ன்ஸ்லையோ எதுலேயுமே. ஸோ இந்த ஃபோல்டருக்குள்ளே போய், இந்த பர்டிகுலர் 2 ஃபோல்டர்ஸ்க்குள்ள போய் நீங்கள் பார்த்து எதாவது உங்களால் அட்ஜஸ்ட் பண்ண முடியுமோ அதை தான் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி இந்த 5-10 இருக்க யூஆர்எல் எதர் யூ கேன் ரீடைரக்ட் ஆர் கனானிக்கலைசேஷன் சம்திங் பண்ணி நீங்கள் க்ரால் டெப்த்தை குறைக்கணும். அடுத்த ஒரு முக்கியமான இகாமர்ஸ் எஸ்இஓ ஃபேக்டர் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா இமேஜ் ஆப்டிமைசேஷன். ஸோ இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நிறையா இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா இமேஜுக்குள்ளேயே வந்து நம்ம வந்து நம்மளுடைய ப்ராடக்ட்டை பற்றி டிஸ்கிரைப் பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே இருக்கிறது தான். ஸோ ஒரு ப்ராடக்ட் இருக்குது அப்படின்னா அதை பற்றி அதோடய இமேஜஸ்குள்ளேயே டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ஏன் சரியானது இல்லை அப்படின்னு பார்த்தோம்னா இதை வந்து சர்ச் இன்ஜின் க்ரோலர்ஸால் கரெக்டாக ரீட் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும், நம்பர் ஒன். அதே மாதிரி சில பேர்லாம் ஸ்க்ரீன் ரீடர் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் டிப்பிக்கலி இப்போ அவங்க கண்ணு தெரியாதவங்க, ஸோ அந்த மாதிரி அவங்கலாம் ஸ்க்ரீன் ரீடர் யூஸ் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து இதெல்லாம் படிக்கவே முடியாது. ஸோ ஆப்வியஸ்லி நம்ம வந்து நம்மளுடைய கீவேர்ட்ஸை இந்த இடத்துல யூஸ் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு ரேங்க் ஆகிறது நம்மளுக்கு ரொம்பவே கஷ்டம். ஸோ இது வந்து ஒரு ஃபேக்டர். இதுக்கு அடுத்து பார்த்தோம் அப்படின்னா
ஸ்க்ரீமிங் ஃப்ராக் யூஸ் பண்ணி எப்படி சில விஷயங்களை கண்டுபிடிக்கலாம் இமேஜஸ் இமேஜஸ்க்கு ஆப்டிமைஸ் பண்ணுறதுக்கு அப்படின்றத காட்டுறேன். ஸோ எப்பயும் போல் ஸ்க்ரீமிங் ஃப்ராக்ல வந்தோடனே உங்களுடைய வெப்சைட்டை யூஆர்எல் இங்கே கொடுத்துட்டு ஸ்டார்ட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா க்ரால் ஆகி க்ரால் 100% வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அடுத்து இந்த மேலே இருக்க டேப்ஸில் இமேஜஸ்க்குள்ளே போய்க்கோங்க. ஸோ இங்கே வந்து ஆல் அப்படின்னு சொல்லி எல்லா இமேஜஸோட யூஆர்எல்லும் இந்த இடத்துல இருக்கும். இப்போ என்ன பண்ணணும் நீங்கள் அப்படின்னா ஓவர் 100 KB இருக்குது பார்த்தீங்களா, அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதை செலக்ட் பண்ணிட்டு இங்க பாத்தீங்க அப்படின்னா 1.2 MB சீரியஸ்லி ரொம்ப ஆகிங்க. ஸோ அந்த மாதிரி இருக்க இமேஜஸ்க்குலாம் நம்ம ரெடியூஸ் பண்ணணும். ஸோ எவ்வளவு தூரம் ரெடியூஸ் பண்ண முடியுமோ அந்த ஓவர் 100 KB வச்சிருக்காங்க ஸ்க்ரீமிங் ஃப்ராக் அப்படின்னா, ஸோ மேக்ஸிமம் லிமிட் வந்து அதாவது தான் இருக்கணும். ஸோ சில இடங்கள்ல இட்ஸ் ஓகே ஃபைன் 200 சம்திங் லைக் தட், அந்த மாதிரி போறது இட்ஸ் அப்சல்யூட்லி ஃபைன். ஆனா இந்த MB கணக்குல போறது, இந்த ஓவர் 500 KB கணக்குல போறதுலாம் கொஞ்சம் கஷ்டம் தான். ஸோ ஆப்வியஸ்லி வி வாண்ட் டு ரெடியூஸ் இட். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இன்னொரு அட்ரிபியூட் மிஸ்ஸிங் ஆல் டெக்ஸ்ட் இருக்கா. ஸோ மிஸ்ஸிங் ஆல் டெக்ஸ்ட் அப்படின்னா இந்தந்த யூஆர்எல்ஸ்ல எல்லாம் இந்த இமேஜஸ்க்குலாம் இந்த இமேஜஸ் யூஆர்எல்க்குலாம் வந்து ஆல் டெக்ஸ்டே நம்ம அந்த பர்டிகுலர் பேஜ்ல கொடுக்கல அப்படின்னு அர்த்தம். சரி ஓகே, இப்போ வந்து ஓவர் 100 KB கொடுத்துட்டேன், இங்க வெறும் இமேஜ் யூஆர்எல் தானே இருக்கு, இந்த இமேஜ் எங்க இருக்கு அப்படின்னு நம்மளுக்கு தெரியணும்ல. ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா அதே மாதிரி அதுக்கு முன்னாடி இண்டெக்சபிளா இருக்கான்னு பாத்துக்கோங்க. ஸோ இதெல்லாம் இண்டெக்சபிளா இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து அதை ஆப்டிமைஸ் பண்றதுல ஒரு ரீசன் இருக்கு. அது நான் இண்டெக்சபிள் பேஜஸ்ல இருந்து அது நான் இண்டெக்சபிலிட்டின்னு காமிச்சு அப்படின்னா அதை நீங்க ஆப்டிமைஸ் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. ஓகேவா? ஸோ இப்போ நான் வந்து இந்த யூஆர்எல் எந்த பேஜ்ல இருக்குன்னு நான் பார்க்கணும்னு நினைக்கிறேன். அப்ப என்ன பண்ணணும்னா அந்த யூஆர்எல் கிளிக் பண்ணிட்டு இங்கே பார்த்தேன் அப்படின்னா எனக்கு வந்து இன் லிங்க்ஸ் இருக்கா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணால் உங்களுக்கு தெரியும் டைப் வந்து இமேஜ். ஸோ இது வந்து இமேஜ் தானே. அதே மாதிரி ஃப்ரம் எங்கே இருக்கு அப்படின்னா எந்த பேஜில் இந்த இமேஜ் இருக்கு அப்படின்றத இந்த இடத்துல உங்களுக்கு காமிச்சிடும். ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா இந்த எஸ்கேப் லாங் ஸ்கர்ட் பை அர்பன் இருக்கவர் வந்து இந்த இமேஜ் வந்து பர்டிகுலர் இமேஜ் வந்து இந்த டிஃப்ரெண்ட் 4 URLs இருக்கு. ஸோ நீங்கள் அந்த இமேஜ் ஆப்டிமைஸ் பண்ணிட்டு இந்த 4 URLயுமே நீங்கள் போய் ரீயூஸ் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் ஃபேக்டர் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா யூஆர்எல் கெனானிகலைசேஷன். ரொம்ப சிம்பிளான கான்செப்ட், ஆனால் பல பேர் ரொம்ப குழப்புற ஒரு கான்செப்ட். ரொம்ப சிம்பிளாங்க, ஒரு டூப்ளிகேட் பேஜ் இருக்கு அப்படின்னா அந்த டூப்ளிகேட் பேஜில் போய் எது ஒரிஜினல் பேஜோ அதை கெனானிக்கல் லிங்க் வழியாக நம்ம சர்ச் இன்ஜினுக்கு டிஸ்கிரைப் பண்ணுவோம். ஓகேங்களா? மேட்ரு அவ்வளோதான். ஸோ இப்போ அதை எப்படி டிக்ளேர் பண்ணுறது அப்படின்றத காமிக்கிறேன். ஸோ இப்போ ரெண்டு பேஜ் இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா urban.com/collections/all products டேக் ஃப்ளைட் கம்ப்ரஷன் லெகின்ஸ் அப்படின்னு சொல்லி இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா urban.com/products இருக்கு. இந்த ரெண்டு ஃபோல்டர் இது மட்டும் இல்லை. ஓகேங்களா? ஸோ இது ரெண்டுமே ஒரே ப்ராடக்ட்டை பார்த்தீங்கன்னா யூஆர்எல் தான், அப்படியே எக்ஸாக்ட் டிட்டோ. சரியா? ஸோ ஆனா இந்த பேஜ் இருக்கு தெரியுமா, இதுதான் வந்து டூப்ளிகேட் பேஜ். இந்த டூப்ளிகேட் பேஜ்ல போய் நான் இந்த லிங்க் ரிலையன்ஸ் கெனானிக்கல் HTTP ஒரிஜினல் யூஆர்எல் எது அப்படின்னா இதுதான் அப்படின்னு சொல்லி நான் கூகுளுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். சிம்பிள், இதுதான் கான்செப்ட். இது வந்து டூப்ளிகேட் யூஆர்எல். ஸோ இந்த டூப்ளிகேட் யூஆர்எல்ல போய் பேக்எண்ட்ல HTML ஹெட்ல இந்த எப்படி நம்ம H1 டேக் மெட்டா டிஸ்கிரிப்ஷன் டேக் போட்டோமோ அதே மாதிரி இந்த லிங்க் ரிலையன்ஸ் கெனானிக்கல் டேகை போட்டுட்டு எது ஒரிஜினல் யூஆர்எல் அப்படின்றத இந்த இடத்துல டிக்ளேர் பண்ணிருக்கோம். ஸோ தட்ஸ் இட். ஸோ ஓவராலாக பார்த்தோம் அப்படின்னா இகாமர்ஸ் எஸ்இஓ பற்றி உங்களுக்கு ஓரளவு இன்னைக்கு ஐடியா கிடைச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் கைஸ். ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்.